ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன வ்ளாக் தான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டு நீங்கள் என்ன கோம்ஸாலே காணும், இவ்வளோ நாள் வீடியோஸே காணும் அப்படின்ட்டு. அந்த லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ தான் நானே இந்த வீட்டுக்கு வரேன். ஏன்னா நடுவில் கொஞ்சம் வேறு ஒரு ஒர்க்கில் வந்து நான் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தது ஒரு மரியாதை இருந்துச்சு. எப்படா கிளம்பி போவோன்ட்டுருந்தது, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இந்த வீட்டுக்கே வந்தேன். ஏன்னா உள்ளே வரும்போதே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு விதமான எனக்கு ஒரு மைண்ட் அமைதி கிடைக்கும். ஸோ உள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, ரெகுலராக பண்ணுற ஒரு ஒர்க் தான், செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணுன்ட்டு அந்த சைடு இருக்க செடிக்கும் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துகிட்ருக்கேன் அந்த பர்டிகுலர் டேயில். ஸோ நம்ம அடிக்கடி போயிட்டே இருக்கும்போது க்ளீனாக இருந்திருக்கும், நம்ம தான் ஒரு வாரமாக போகவே இல்லை இல்லையா. ஒரு மாதிரி மண்ணெல்லாம் அண்டி போய் லேஸ் மண்ணுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வீடே ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு கஜ கஜன்ட்டு வச்சுட்டு இருந்தேன். எப்பயுமே எனக்கு எங்கள் அம்மா வந்துட்டு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்காக தோணுச்சுன்னா நான் சம்டைம்ஸ் வந்து பண்ணிவிடுவேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்க்கு நான் என்னென்னலாம் எடுத்தனோ அதெல்லாம் அப்படியே கீழே கீழே தான் இருந்தது. இன்றைக்கி வந்து நானே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், பெருசாக இருக்கு இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது. வீடு கூட்டில் சுத்தமாக அப்படியே ரொம்ப அப்படியே கஜாமூச்சா கஜாமூச்சா நான் வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணும், இன்னும் என் லைஃப்பில் அடுத்தடுத்து இன்னும் சில பல வேலைகள்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துடலாம். வந்துட்டு எனக்கு இந்த டிசைனிங் ஒர்க் இருக்குது, ஐ மீன் இந்த லோகோலாம் டிசைன் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு ஒர்க் இருக்குது. அது எதுக்கு என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு அப்புறமா டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அமேசான் வந்து நிறைய பார்சல்ஸ் வந்துருக்கு இல்லையா, அதெல்லாம் பிரித்து கொஞ்சம் ஷூட் பண்ணுற வேலையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தோணலாம் ஏன் இவ்வளோ நாள் வீடியோவே போடலை அப்படின்ட்டு, ஏன்னா சில பல வேலைகள்லாம் நடுவில் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து நடந்துருச்சு. அதனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸும் எடுக்கவே முடியல. இன்னும் கியூஎன்டே க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் அந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணாமல் இருக்கேன். இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன் கண்டிப்பாக. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 185 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் நான் ஃபில்டர் பண்ணி இனிமேல் தான் உட்காந்து நான் எடுக்கணும். ஸோ நான் அடுத்த வேலைக்கு வந்து மூவ் ஆகிட்டேன். முன்னெல்லாம் வந்துட்டு நிறைய டைம் இருக்க மாதிரியே இருந்துகிட்ருக்கோம், ஆனால் இப்போ என்னன்னு தெரில, நான் எவ்வளோ இது பண்ணாலும் எனக்கு டைமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல், ஒரு மாதிரி பிஸியாகவே இருப்போம் இல்லையா அந்த மாதிரியே இருக்குது. ஸோ நான் கீழே இருக்க திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நீட்டாக கபோர்டில் அடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேலையில் வந்து உட்காந்துடலாம். ஏன்னா மெயினாக நான் டிசைனிங்கில் உட்காந்தே ஆகணும். இந்த ஒரு பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது, பீரோவை லாக் பண்ணி கீயை நான் எடுத்து வச்சுக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோரும் இருந்தாலும் சரி, இல்லை யாருமே இல்லைனாலும் சரி, என்னுடைய கபோர்டுன்னு வரப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிடுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னாலுமே கீழே சொல்லுங்கள். அன்னைக்குன்னு பார்த்து க்ளீன் பண்ண பண்ண வந்துக்கிட்டே இருந்தது ஏகப்பட்ட டிஷ்யூ. ஐயோ அப்பா சாமி, எவ்வளோ இருந்தது. எனக்கே ஒரு மாதிரி என்ன கோம்ஸ் இவ்வளோ டிஷ்யூவாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம தான் ஃபேஸ்க்கு டவல் யூஸ் பண்ணுறது இல்லைல்ல, டிஷ்யூ எடுத்து லைட்டாக அப்படியே தொடச்சி தூக்கி போட்டுடுறது. ஸோ அதுதான் அதிகமாக இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி குப்பை வந்து கம்மி, நான் எங்கள் வீட்டில் இருந்தேன்னு வைங்களேன் இந்த மாதிரி டப்பா டப்பாவாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் இருக்கப்பெல்லாம் அவ்வளோ கடுப்பாகும், ஏகப்பட்ட அட்டை பாக்ஸு கவரு, ஏன்னா அங்கே வைக்கவே இடம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கோம். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த வீட்டில். ஒதுங்க வச்சு வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணவே அவ்வளோ டயர்டாயிருச்சு எனக்கு. ஏன்னா என்னுடைய திங்ஸ் வந்து அதிகம், எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம் நீ ஒர்க் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அவங்களையும் பண்ண விடுறதுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. சரி டைம் கிடைக்கும் போது அப்பப்போ நம்மளே பண்ணிடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து பார்சல்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து நான் பிரித்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லினோ அப்படின்ற ஒரு ப்ராண்டில் வந்துட்டு லெதர் பேக்கு, ரொம்ப சூப்பராக இருந்தது குவாலிட்டி வைஸ். எனக்கு பிடிச்சிருந்தது, அதான் எடுத்துட்டேன் டக்குன்னு. அண்ட் இது வந்துட்டு நம்ம எல்லா கலர் ட்ரெஸ்க்குமே வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். நேரில் பார்க்க அவ்வளோ டீசெண்டாக இருந்தது. சைடில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த் வரலாம் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர் வந்துட்டு ஒரு குர்த்தி எடுத்திருந்தேன், அண்ட் தென் வந்துட்டு லைட் பிஸ்தா கலரில் ஒரு குர்த்தி எடுத்திருந்தேன். பட் நேரில் பார்க்க ஏதோ ஹாஸ்பிட்டலில் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது, அதை ரிட்டர்ன் போடணும். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹீல் ஒன்று எடுத்திருந்தேன், சூப்பராக இருந்தது. இப்போ அமேசானில் மெகா ஃபேஷன் டே சேல் வந்து போயிட்டுருக்கு, January 26th to January 31st வரலாம் இந்த சேல் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். நிறைய ஆஃபர்ஸும் கிடைக்கும், வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்க தனியாக இருக்க போர் அடிக்கலையே அப்படின்ட்டு, எனக்கு போர்லாம் இல்லை, ஒர்க் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் கம்ஃபர்டபுள்.
ஜீன் ஞானோதயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என் மண்டைக்குள்ளே வந்திருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன பிளான். ஸோ அதுக்காக அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னா ப்ராப்பராக இருக்கணும் இல்லையா, அதுக்கான லிஸ்ட்டு தான் வந்து நான் எழுதிட்டுருக்கேன். ஸோ எப்பயுமே வந்துட்டு உங்களே நீங்கள் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்துட்டு ரைட் பண்ண ஆரம்பிங்க. தி மோர் யூ ரைட் தி மோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். ஸோ அதை தான் நானுமே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஸோ இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ற மைண்டில் நம்ம எல்லாம் வச்சுட்டு இருந்தோம் வைங்களேன், அது வந்துட்டு சீக்கிரம் மறந்து போயிடும். இந்த மாதிரி நோட்ஸ் போட்டு எழுதிட்டோம்னா அது வந்துட்டு மறந்தால் எடுத்து பார்த்துக்கலாம். அதுதான் ஸோ நான் எப்பயுமே ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக இருக்கணும். ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நான் வந்துட்டு ஓப்பன் அப்பாக வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் சம்திங் நியூ. அதாவது இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் பண்ணதே இல்லை, ஆனால் புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றேன். அதுதான் வந்துட்டு ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், மூணு விஷயம் புதுசாக வந்து நடக்க போகுது. அது என்னென்ன அப்படின்றத வர வர வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். எனக்குமே அது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது ஃபர்ஸ்ட் வந்து என் மைண்டில் என்னென்னலாம் இருக்கோ அதை நான் வந்துட்டு டைரியில் நோட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேன்வா இருக்கு இல்லையா, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி எனக்கு கொஞ்சம் லோகோ டிசைனிங்லாம் தெரியும், அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கேன்வாவில் போனாலே நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அதை வச்சு ஈஸியாக நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் கடந்த ஒரு வாரமாகவே ரொம்ப அப்படியே மைண்டில் யோசிச்சுட்டே இருப்பாங்களே, இது வைக்கலாமா அது வைக்கலாமா. ஏன்னா புதுசாக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணோன்னா அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு வேகம் இருக்கும், நிறைய வந்து மைண்டில் யோசிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. நடுராத்திரிலாம் என் ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் மணி மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்கேன். இந்த யுடிமிலேருந்து தான் நான் வந்துட்டு எல்லாமே பண்ணுவேன். சர்டிஃபிகேட் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அண்ட் என்னதுன்னா நல்லா ஒரு கோர்ஸ் எடுத்து உள்ளே நல்லா லேர்ன் பண்ணோன்னா இதில் நீங்கள் அமௌண்ட் கட்டி தான் வந்துட்டு போகணும். நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் நம்மளும் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒன்று சம்திங் நம்மளும் லைஃப்பில் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் யோசிச்சு யோசிச்சே வந்துட்டு டைம் அப்படியே போயிடும், ஒரு மந்த் ஒரு டூ மந்த்ஸோ அப்படியே போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. உங்கள் மைண்டில் தோணுச்சுன்னா ஸ்டார்ட் டுடே நாட் டுமாரோ, இன்றைக்கே தோணுச்சுன்னா ஃபுல்லாக டைரியில் எழுதிடுங்க நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நம்ம வந்து மூவ் ஆகணும்னு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டுக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கும் அதே மாதிரி தான். ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடந்துருமோ நடந்துருமோ நீங்கள் பயப்பட அவசியமே இல்லை. ஏன்னா மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா யூ ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நம்ம அதை ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஸோ புதுசாக நம்ம பண்ண 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 தான் அந்த மிஸ்டேக்ஸில் வந்து நம்ம நிறையா வந்து லேர்ன் பண்ணிப்போம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த குட்டி டெம்ப்ளேட்ஸ்லாம் வச்சு ஒரு சின்ன டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடவும் வந்துட்டேன் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக. ஸோ நான் என்ன அடுத்து பண்ணணுன்றதையும் புக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கத்தை வந்து நான் போட்டுட்டேன். இப்போலாம் மத்தியானம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 minutes to 20 minutes வந்து தூங்கிடணும் அப்படின்ட்டு நான் வந்து இருக்கேன். ஸோ தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் மைண்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா முடி ரொம்ப சிக்காக இருக்குது, ஏன்னா ஈவினிங் வர நான் கொஞ்சம் வெளியே போகணுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் ரெடி ஆகணும். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 days சம்திங் அந்த வாரமே நான் தலைக்கும் குளிக்கல, அது வேறு விஷயம் விட்டுருங்க. அதே மாதிரி எண்ணெயும் வைக்கலை, முடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக பரப்பரன்ட்டு இருந்துட்டுருக்கு. ஐ மீன் நாளைக்கு அதாவது இன்றைக்கி தான் சண்டே வந்துட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணணும். வாரத்துக்கு 2 times எப்படின்னு தலை குளிச்சிருவேன், ஆனால் அந்த வாரமே தலை குளிக்காமல் இருந்தது அன்னைக்கு தான். சம்டைம்ஸ் சில பேர்த்துக்கு எதனால் டேண்ட்ரஃப் வருதுன்னே தெரியாமல் இருப்பாங்கல்ல, அது இதுவும் ஒரு மெயின் ரீசன். நம்ம ஹேர் வாஷ் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணாமல் இருந்தால் ஏகப்பட்ட டேண்ட்ரஃப் வரும். எனக்கு டேண்ட்ரஃபே இல்லாமல் வச்சுட்டு இருந்தேன். இந்த 7 days வந்துட்டு எண்ணெயும் தடவாமல் தலைக்கும் குளிக்காமல் அப்படியே நல்லா காய விட்டு நல்லா டேண்ட்ரஃப் அட்டட்டையாக எனக்கும் வருது. அப்படியே ஈவினிங் ஒரு 6 o'clock மேலேயும் ஆகிடுச்சு. நான் வந்து ரெடியும் ஆகிட்டு ஒரு சின்ன ஷூட் இருந்தது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு ஒரு குட்டி வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம், இது வந்துட்டு மினிசோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் வந்து இந்த ஒரு பர்ஃப்யூம் எடுத்திருந்தேன். இது ஒரு லாங் லாஸ்டிங்காலாம் வரல, ஜஸ்ட் ஒரு 2 to 4 hours தான் வந்துட்டு இருக்கும். பட் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு வந்துட்டு ஜாஸ்மின் பூ வந்து வைக்க பிடிக்காது, ஆனால் இந்த ஸ்மெல் வந்து நல்லா இருந்தது ஒரு மாதிரி. குட்டி வீடியோக்காக நல்லா ரெட் கலர் டார்க் லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன், பட் வேறு எதுவுமே நான் வந்து பண்ணலை. பட் அதே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பள்ளி எடுத்து காமிக்கிற மாதிரி இருந்தது. நான் என்றைக்குமே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் போனதே கிடையாது. நியூட் லிப்ஸ்டிக் வேணால் நான் வந்து போட்டு போயிருக்கேன், டார்க் ஐட் வரைக்கும் போட்டதில்லை. அன்னைக்கு நான் பைத்திய மாதிரி அப்படியே போயிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. யா அவ்வளோதான், வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்புவோம், நாளைக்கு மறுபடியும் இங்கே வருவோம். ஸோ எங்கே வந்திருந்தேன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு நான் இந்த கல்மீன் இருக்குல்ல அதை சாப்பிட்லாம் அப்படின்னு போனேன். ரொம்ப நாளாக என்னை ஆசை காட்டி இது பண்ணி விட்டாங்க, அதனால ஒவ்வொரு வாட்டி தடுங்களாகிட்டே இருந்தது. ஓகே இந்த வாட்டி போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்ததுனால நாங்கள் வந்துட்டோம்.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ரோட்டு கடையில் சாப்பிட்றதெல்லாம் அதெல்லாம் நிறைய நான் சாப்பிட்ருவேன். இந்த கல் மீன் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே என் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஆஹா இது உள்ளே போனால் எத்தனை பிம்பிள்ஸ் வெளியே எட்டிட்டு வரப்போதோ அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா ஆயிலி ஸ்கின், ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணும். அப்புறம் சரி ஒரு நாள் தானே டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றலாம் அப்படின்னு வந்து நான் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது உண்மையாக சொல்லணும்னா. ஸோ யா அன்னைக்கான டே வந்து அப்படி தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சாப்பிட்டு நானும் நேராக வீட்டுக்கு போயிட்டு நைட் ஒரு ரெண்டு பணியாரம் சாப்பிட்டு நான் தூங்கிட்டேன். தூங்கினா நான் இல்லை இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸை தான் வந்து நான் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் அகெயின் வந்துட்டு டிசைனிங் அனுப்பிச்சுட்டு. ஸோ அப்படியே அன்னைக்கான டே வந்து போயிடுச்சு. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் கேர்ள்ஸ். பை பை.